கார்த்திக் சுப்ராஜ் கடைசியாக இயக்கி ரிலீஸ் ஆன திரைப்படம் சூப்பர் ஸ்டார் நடித்தா பேட்ட திரைப்படம். இந்த திரைப்படம் பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறமா தனுஷை வச்சு ஒரு படத்தை இயக்கிட்டுருக்கார். இந்த படத்தினுடைய முதல் ஷெடியூல் 40 நாட்கள் லண்டனில் நடந்துச்சுங்க. ஆனால் செகண்ட் ஷெடியூல் தமிழ்நாட்டில் இப்போ நடந்துகிட்ருக்கு. இந்த படத்துக்கு D40 அப்படின்னு இப்போதைக்கு பேர் வச்சுருக்காங்க. அதாவது தனுஷ் நடிக்கிற 40வது திரைப்படம் அப்படிங்கிற டைட்டில் வச்சுருக்காங்க. இது வந்து தற்காலிகமான டைட்டில் தான். கடந்த ஒரு வாரமாக இந்த திரைப்படத்துக்கு சுருளின் பேர் வச்சுட்டாங்க அப்படிங்கிற தகவல் எல்லா வலைதளங்களையும் வேகமாக பரவிட்டுருக்கு. இது வரைக்கும் இந்த தலைப்பு உண்மையா இல்லையா அப்படிங்கிற எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வராத நிலைமையில் சுருளிங்கிற தலைப்பு உண்மைதான் அப்படிங்கிற ஒரு தகவல் பார்த்திங்கன்னா நம்ம கிடச்சிருக்கு. கடந்த 2-3 நாட்களாகவே தனுஷ் இந்த படத்தில் நடிச்சிட்ருக்கிற ஒரு முக்கியமான கெட்டப் பார்த்திங்கன்னா லீக் ஆயிடுச்சு. அதாவது தனுஷ் ஒரு கிராமத்து இளைஞனாக கடாமீசை வச்சுட்டு நடிக்கிற மாதிரி ஸ்டில் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆச்சுங்க. இதை தொடர்ந்து வேறு ஒரு ட்ரெஸ்ஸில் ஒரு பட்டு வேஸ்டி பட்டு சட்டை மாதிரி போட்டுக்கிட்டு தனுஷ் வந்து கடாமீசியோட நடந்து வர மாதிரி ஒரு ஸ்டில் மறுபடியும் ரிலீஸ் ஆச்சு. ஒரு திருவிழா மாதிரி பேக்ரவுண்டில் தனுஷ் நடந்து வர மாதிரி இருக்குது. சுற்றி பார்த்திங்கன்னா ரசிகர்கள் ஆரவாரம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ஒரு கிராமத்து செட்டப் தான், ஒரு கிராமத்து கதை தான் நமக்குலாம் புரிய வருது. பட் இன்றைக்கி இந்த படம் சம்மந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான ஒரு புகைப்படம் பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. பொதுவாக அந்த திருமணம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா நண்பர்கள்லாம் சேர்ந்து மக்களை அழைக்கிற மாதிரி பெரிய பேனர் வைப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் யூஸ் பண்ண ஒரு பேனரை ஒரு ரசிகர் ஃபோட்டோ எடுத்து வலைதளங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த பேனரில் தனுஷும் இந்த படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக நடிக்கிற சஞ்சனா நடராஜனும் பார்த்திங்கன்னா நின்றுட்டுருக்காங்க. அந்த பேனருக்கு மேலே பார்த்திங்கன்னா இனிய மனவிழா வாருங்கள் வாழ்த்துங்கன்னு எழுதிட்டு கீழே பார்த்திங்கன்னா எஸ் சுருளி ஆர் வள்ளின்னு போட்டிருக்கு. ஸோ இதுலேருந்து நமக்கு எல்லாம் என்ன தெரிய வருதுன்னா இந்த மனவிழாவுக்கு தனுஷ் பார்த்திங்கன்னா எல்லாரையும் அழைக்கிறாரு. அவர் தான் மாப்பிள்ளை, பொண்ணு பார்த்திங்கன்னா சஞ்சனா நடராஜன். ஸோ அவர் பேர் சுருளிங்கிறது நமக்கெல்லாம் தெரிய வருது. விஷால் நடிப்பில் ஆக்ஷன் திரைப்படம் மூலிமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான ஐஸ்வர்யா லட்சுமி தான் தனுஷோட இந்த படத்தில், அதாவது சுருளி படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸில் தனுஷ்க்கு ஒரு ஜோடி இருக்குது, அதுதான் சஞ்சனா நடராஜன். சஞ்சனா நடராஜன் யாருன்னா ஒரு இந்திய மாடல் அழகி. இதுக்கு முன்னாடி நிறையா படங்கள் நடிச்சிருக்காங்க. விஜய் தேவரகுண்டா நடிப்பில் ரிலீஸ் ஆன நோட்டா திரைப்படத்தில் ஹீரோவுக்கு தோழியாக நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியை சேர்ந்த பெண் அரசியல்வாதியாக நடித்து அஸ்திருப்பாங்க. இவங்க மேலும் கேம் ஓவர், இறுதி சுற்று மாதிரி பல படங்கள் நடிச்சிருக்காங்க. ஆனால் தனுஷ் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹீரோவுக்கு கதாநாயகாக நடிக்கிறது இதுதான் முதல் தடவை. தனுஷ் நடிப்பில் சுருளி திரைப்படம் 2020 சம்மர் ஹாலிடேஸ்க்கு ரிலீஸ் ஆகும்.